Hi, welcome to the DJ's Liquor Blog. நீங்கள் பார்க்க போகிறது ஒரு விஸ்கி நேம் ராயல் ஸ்டாக். நேம் மட்டும் ராயலாக இல்லை, பாட்டிலுமே ராயல் தான் இருக்குது. பாட்டில் மட்டும் இல்லை, உள்ள இருக்க லிக்கருமே ராயலாக தான் இருக்கும். எனக்கு பிடிச்ச ஃபேவரட் லிக்கர்ஸில் இதுவும் ஒன்று, ராயல் ஸ்டாக். அதோட ஃபாண்ட்டுமே சூப்பராக கொடுத்துருக்காங்க, அண்ட் அதுக்கு மேலே ஒரு மான் லோகோ கொடுத்துருக்காங்க. அந்த மான்க்கு லோகோக்கும் நேமுக்கு ஏதாச்சும் சம்மந்திருக்கானு பார்த்தீங்கன்னா இருக்குது. ராயல் ஸ்டாக், ஸ்டாக்னா மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலைமான். மான்களில் புள்ளி மான்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த புள்ளி மான்களில் வந்து மூணு நாலு வெரைட்டி இருக்குது, அதில் ஒன்று தான் கலைமான். அந்த கலைமான் தான் ஸ்டாக்னு சொல்கிறாங்க. இது டியூலக்ஸ் விஸ்கி, சீக்கிரம் தான் தயாரிக்கிறாங்க. சீக்கிரம்னா சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி, பெங்களூரில் தயாரிக்கிற விஸ்கிகளில் ஒரு கம்பெனி. இதோட காஸ்ட் வந்து 110 ருபீஸ் தான். எனக்கு பிடிச்ச விஸ்கிகள்லேயே இருக்க லிஸ்ட்டில் இதுவும் ஒன்று, சூப்பராக இருக்கும், ரொம்பவுமே மைல்டாக இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம பிளாக் டீ குடிப்போம் இல்லையா, அந்த பிளாக் டீ மாதிரி லைட்டாக ஸ்மெல் வருது. பாட்டில் ஷேப் பாருங்க, அழகாக கொடுத்துருக்காங்க. இங்கே பெருசாக இருக்குது, அப்படியே கொஞ்சம் லைட்டாக சின்னதாக வந்து அப்படியே வி மாதிரி பெருசாகுது. சூப்பராக கொடுத்துருக்காங்க. கிளாஸ் பாட்டில் தான், நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ரீசைக்கிள் கிடையாது, ஃப்ரெஷ் பாட்டில் தான். இங்கேயுமே அவங்களோட நேம் கொடுத்துருக்காங்க, ராயல் ஸ்டாக்னு. ஃபோர்ட்டி 42.8% மேட் இன் இந்தியா. இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவோட விஸ்கி. ஹெட் ஆஃபீஸ் வந்து டெல்லியில் இருக்கு, பட் இது மேனுஃபேக்சர் பண்ணது பெங்களூரில் தான். ஸ்டிக்கர் கொஞ்சம் மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க, தொடும்போது கொஞ்சம் வர வரன்னு ஹார்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சீக்கிரமோட லோகோ பாருங்கள். அது எதுக்குன்னு தெரியல, நடுவில் ஒரு ஷீல்டு மாதிரி வச்சுக்கிறாங்க. அந்த ஷீல்டில் வந்து ஒன்று சிங்கமும் சிங்கமும் சண்டை போடும், இல்லை சிங்கமும் யானையும் சண்டை போடும் அப்படி கொடுக்குறாங்க. இதில் வந்து குதிரையும் குதிரையும் சண்டை போடுற மாதிரி இருக்குது, அண்டு நடுவுலையுமே கூட ஒரு குதிரை எந்திரிச்சு எட்டி பார்க்குது. சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்வீப்பர்ஸ் டானிக் சோடா. சூப்பர் மார்க்கெட் போயிருந்தப்போ இதை பார்த்தேன், சரி இதை வச்சு நம்ம ட்ரிங்க்ஸ் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொன்னேன். மற்ற லிக்கர் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அதோட ஒரிஜினல் டேஸ்ட் நமக்கு தெரியாது. ஸோ நான் இதை நான் ரெகுலராக குடிக்கிறனால இந்த டேஸ்ட் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரெகுலராக குடிக்கிற மீன்ஸ் என்னோடய ஃபேவரெட்டில் இது ஒன்று. சேம் லைட்டாக எரிச்சல் இருக்கும், அப்புறம் லைட்டாக அந்த காஃபி ஸ்மெல், சாரி பிளாக் டீ ஸ்மெல் வருது. லைட்டாக எரிச்சல் ஸ்மெல் வருது, அண்ட் தென் லைட்டாக அந்த பிளாக் டீ ஸ்மெல் வருது. லைட்டாக எரியுது, குடிக்கும்போதுமே கூட இந்த பிளாக் டீ குடித்தோம்னா லைட்டாக கசப்பு இருக்கும் இல்லையா, அந்த கசப்பு லைட்டாக தெரியுது. இது இப்போ நான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன். செவனா ஸ்மெல் தான் வருது, பட் இது எதுவுமே ஃப்ளேவர் இல்லைன்னு சொன்னாங்க. ஃப்ளேவர் இல்லாமல் நார்மல் டானிக் வாட்டர்னு சொன்னாங்க, பட் லைட்டாக செவனா ஸ்மெல் வருது. லைட்டாக செவனா ஸ்மெல் வருது. இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்மெல்லு நல்லா நல்லாவே இல்லை. இந்த டின்கல்லே இன்னொன்று வரும், நேம் டக்குன்னு எனக்கு மைண்டுக்கு வரல. மான்ஸ்டர், அந்த ஒரு கோடு இழுத்த மாதிரி ஒன்று வரும், மான்ஸ்டர். அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஒரு மாதிரி புளிப்பாக இருக்கும். புளிப்பும் சேர்ந்த கசப்பும் சேர்ந்த வித்தியாசமாக இருக்கும், அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி தான் இருக்குது இதுவும். மான்ஸ்டர் யாருக்கு பிடிக்காதுன்றதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இது யாரும் ட்ரை பண்ணியிருக்கீங்க பிடிக்கும் பிடிக்காதுன்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் பார்க்குறேன் நான். ஏன்னா உங்களோட டேஸ்ட்டி நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்கள் கூட இருந்து. கசக்குது, ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்குது. டானிக் வாட்டர் எதுக்கு குடிக்கிறது, எதுக்கு யூஸ் பண்ணுறது ஒன்றுமே தெரியல.
சரி நான் ரிவ்யூ கொடுக்க போகிறது வந்து லிக்கருக்கு தானே, எதுக்கு நான் இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணாமலே நான் வந்துட்டேன். கார்போனேட்டட் வாட்டர் கலந்துருக்காங்க, சுகர் கலந்துருக்காங்க, ஓகே. அண்ட் ஃப்ளேவர் கலந்துருக்காங்க, ஃப்ளேவர் என்னன்னு சொல்லலை. சுகர் 8% தான் இருக்குது. ப்ரோட்டீன் 0, ஃபேட் 0. மேனுஃபேக்சரிங் பை மகாராஷ்டிரா. அங்கேயே இருந்துருக்க வேண்டியது எதுக்கு வந்துச்சுன்னு தெரில. சேர்ஸ். இது உண்மையாகவே சூப்பராக இருக்கும். பெப்சி கோக்கை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பட் நான் இது கூட ட்ரை பண்ணுறதுனால கேவலமாக இருக்குது எனக்கு. இதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேவரட் தான் இது. பட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். நான் இது வாங்காமலே இருந்துக்கலாம் போல். நார்மலாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வாங்கிக்கலாம். வெல், 15 வயசுக்குள்ள இருக்கவங்க இந்த வீடியோ பார்க்காதீங்க. ப்ரெக்னென்ட் லேடிஸ் குடிக்காதீங்க, குடிச்சிட்டு ட்ரை பண்ணாதீங்க. பி சேஃப். மைல்டாக ஸ்மூத்தாக இருக்குது. 110 ரூபீஸ்க்கு குவாலிட்டி தான் இருக்குது. இதை கலந்துருக்க இன்க்ரீடியன்ஸ்மே கூட ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை யாராக்கெல்லாம் இதை பிடிக்கணும்னு சொல்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். சேர்ஸ், பாய்.